CSSல கலர்ஸ் நம்ம நிறைய விதத்துல கொடுக்க முடியும். அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம புதுசா ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். css demo.html. இதுல எக்ஸ்கிளமேட்டரி மார்க் கொடுத்து கோட் ஜெனரேட் பண்ணிக்கலாம். நம்மளோட CSS ஷீட்டை இங்க லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் ரிலேஷன்ஷிப் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட் href style, sorry, css folder la irukra style.css and type text css. Already nama style.css create panirkom, idhila irukradala na remove panidren. Maridi nama fresh ah code pannalam. Body la h3 tag kullara logic first appdin kudukran. லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்டை இப்போ வேறு கலரில் மாற்றணும்னா என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும். இது வந்து ஒரு H3 டேகுக்குள்ளார கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். H3-னே செலக்ட் பண்ணிக்கலாம். உள்ளே போயிட்டு கலர்னு கொடுத்துட்டு என்ன கலர் வேணுன்றதை நம்ம சொல்ல போகிறோம். இங்கேயே வந்து நிறைய ப்ரீடிஃபைன்டு கலர் நேம்ஸ்லாம் இருக்குது. இதில் இருக்கிற ஏதாவது ஒரு கலர் நேமை நம்ம சூஸ் பண்ணணுனாலும் பண்ணலாம். நான் ஜஸ்ட் இந்த கலர் நேமை சூஸ் பண்ணுறேன். செமிகோலன். கலர் சேஞ்ச் ஆகலை, ஏன்னா இந்த CSS ஃபோல்டர்க்குள்ளாரே HTML ஃபைலும் க்ரியேட் ஆகிடுச்சு. அதை நான் மூவ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நம்ம லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா அந்த பாத் மாறிட்டதுனால நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ கரெக்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கலரோட நேமையே நம்ம யூஸ்வலாக கொடுக்க மாட்டோம். எப்படி நம்ம கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா RGB வேல்யூ அப்படின்னு ஒன்று கொடுப்போம். RGB RGB ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெட் க்ரீன் ப்ளூ. எல்லா கலர்ஸையுமே நீங்கள் ரெட் க்ரீன் அண்ட் ப்ளூவோட காம்பினேஷனில் கொண்டு வரலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இங்கே நம்ம இந்த பேரந்தசிஸ்க்குள்ளார மூணு வேல்யூ கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எவ்வளோ ரெட் வேணும், அப்புறம் எவ்வளோ க்ரீன் வேணும், அப்புறம் எவ்வளோ ப்ளூ வேணும் அப்படின்றத சொல்ல போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 0 255க்குள்ளார இருக்கணும். ஓகேவா, இப்போ நான் 255.255.255 அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து ஒயிட் கலருக்கானது. எல்லாமே மேக்ஸிமம் வேணும்னு சொல்லிட்டேன். ரெட் க்ரீன் ப்ளூ எல்லாமே மேக்ஸிமம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் தான் வரும். ஸோ அதனால் நமக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. இதே எல்லாமே நம்ம 0 வேணால் கொடுத்து பார்க்கலாம். 0.0.0 கொடுக்குறேன். பிளாக் கலர் வந்துருச்சு. இதே வேறு வேறு நம்பர்ஸ் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100, 150, 75 அப்படின்னு கொடுக்குறேன். க்ரீன் கலர் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான கலரை எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இல்லைனா இங்கே நமக்கு கலர் பிக்கர் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். RGB வேல்யூ மாறிட்டே இருக்குது பாருங்கள். நம்ம கலர்லாம் மாற்ற மாற்ற இதே இன்னொரு விதமாக நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஆலிஸ் ப்ளூன்னு ஒரு கலர், அதற்கான கோடை இங்கே இந்த மாதிரி F0, F8, FF அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் RGB தான், ஆனால் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் நம்ம சொல்கிறோம். வேணும்னா இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இந்த ஹேஷ் வந்துச்சுனாலே நம்ம ஹெக்ஸ் ஃபார்மேட்டில் சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம். RGB டு ஹெக்ஸ் அப்படின்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணுறேன். இங்கே வேணால் நம்ம இதே செட் ஆஃப் வேல்யூஸை கொடுக்கலாம். 100, 150, 75 கொடுக்குறேன். இந்த இடத்துல அது ஹெக்ஸ் வேல்யூவை கொடுத்துருச்சு. இதை கூட நம்ம கொடுத்துக்கலாம். கலர் ஹேஷ்னு கொடுக்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் அது ஹெக்ஸ்ன்னு புரியும். அதுக்கு சேம் கலர் தான் காட்டுது பாருங்கள். ஒன்றும் இல்லை, இதை நம்மளே கூட கன்வெர்ட் பண்ணலாம். 100-ஐ 16 டிவைட் பண்ணணும், ஏன்னா ஹெக்ஸாடெசிமல் வேணுன்றதுனால 16 டிவைட் பண்ண போகிறோம். இதே பைனரினா 2 டிவைட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். ஸோ 16 6 ஆர் 96 வரும்ல, அண்ட் ரிமைண்டர் 4 வருமா. ஸோ அதை தான் இங்கே 64 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இதே 150-ஐ மறுபடியும் 16 டிவைட் பண்ணலாம். 9 × 144 வரும், ரிமைண்டர் 6 வரும். ஸோ அதனால தான் இங்கே 96 அப்படின்றது வருது. நெக்ஸ்ட்டு 75 டிவைட் பண்ணலாம் 16. 16 4s are 64 இல்லையா. ஸோ அதனால் நான் 4 எழுதிக்கிறேன். 64 75-ல் 64 போயிடுச்சுன்னா மீதி 11 வரும். ஹெக்ஸாடெசிமலை பொறுத்த வரைக்கும் நம்ம 11-ஐ எப்படி எழுதணும்னா B-னு எழுதுவோம். 10-ஐ A-னு எழுதுவோம். 11B, 12-னா C, 13D, 14E, அண்ட் 15 இஸ் F இல்லையா. ஸோ அதனால்
4B அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க 75க்கு பதிலாக. ஆர்ஜிபி ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம், ஹெக்ஸும் வேணுனாலும் ஹெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே இங்கே எல்லாமே எஃப் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஒயிட் கலர், 255க்கான ஈக்குவலண்ட் எஃப். ஸோ அதனால் எல்லாமே எஃப் கொடுக்கும்போது ஒயிட் ஆகிடும், அண்ட் எல்லாமே ஜீரோ கொடுத்தோன்னா பிளாக் ஆகிடும். இந்த கன்வெர்ட்டர்லே பார்த்தீங்கன்னா கடைசியாக HSL அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஹியூ சேச்சுரேஷன் அண்ட் லைட்னஸ். இந்த ஃபார்மேட்லேயும் நம்மளால் கலரை ஸ்பெசிஃபை பண்ண முடியும். CSS3 தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுதான் லேட்டஸ்ட் வேர்ஷன். CSS3 தான் இந்த HSL ஃபார்மேட்டில் கலரை ஸ்பெசிஃபை பண்ணுறதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் டிகிரியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்த ரெண்டும் பர்சன்டேஜாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஹியூ இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி ஒரு வீல நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ரெட் அப்படின்றது தான் 0 டிகிரி, 0லேருந்து 360 டிகிரிக்குள்ளார நம்ம ஏதாவது ஒரு வேல்யூவை அதில் கொடுக்கலாம். ஸோ ரெட்டுன்றது 0 டிகிரி, மற்ற கலர்ஸ்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் ஆகி இருக்கும். க்ரீன் தான் வந்து 120 டிகிரீஸில் இருக்குது, அண்ட் தென் ப்ளூ வந்து 240 டிகிரீஸில் இருக்குது. நெக்ஸ்ட் சேச்சுரேஷனை பர்சன்டேஜில் கொடுக்கணும். சேச்சுரேஷனுன்றது நம்மளோட கலரில் எவ்வளோ க்ரே வரணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக. 100%னா கம்ப்ளீட்லி சேச்சுரேட்டட், அதில் க்ரேயே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதே 0% அப்படின்னா அது கம்ப்ளீட்லி அன்சேச்சுரேட்டட், அதில் வந்து நிறையா க்ரே கான்டென்ட் இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் வேல்யூவும் பர்சன்டேஜ் தான், லைட்னஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். 100%னா ஒயிட், 0%னா பிளாக், நடுவில் வேணும்னா நம்ம என்ன பர்சன்டேஜ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த 100, 150, 75 கொடுத்துட்டு HSL வேல்யூ என்னன்றதை பார்க்கலாம். அந்த ஃபார்மேட்டில் நம்ம இங்கே கொடுத்து பார்க்கலாம். HSL அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 100 டிகிரி 100 கொடுத்துட்டு அடுத்த ரெண்டும் பர்சன்டேஜோடு கொடுக்கணும். 33.44% கொடுக்குறேன். சேம் க்ரீன் கலர் வந்துருச்சு நமக்கு. கலர் அப்படின்னு ஒரு தடவை தான் கொடுப்போம், நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் காமிக்கிறதுக்காக மறுபடி கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூஸ்லாம் சேஞ்ச் பண்ணி என்ன ஆகுது அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்கள். 0 கொடுத்தா எனக்கு ஃபுல்லாக பிளாக் ஆகிடுது, இதே நான் 100 கொடுத்தேன்னா ஃபுல்லாக ஒயிட் ஆகிடுது. இதே மாதிரி சேச்சுரேஷன் மாற்றி பார்க்கலாம், 0 கொடுத்தா ஃபுல்லாக க்ரே ஆகிடுது பாருங்கள். இதே 100 கொடுத்தா அந்த க்ரே கான்டென்ட் கொஞ்சம் கூட இருக்காது. இதுக்கு முன்னாடி இருந்த 33 கொடுத்துடலாம். இதை தவிர நம்ம பேக்ரவுண்ட் கலர் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் இப்போ எனக்கு ரெட் வேணும்னு நினைக்கிறேன். ரெட்டை வந்து எப்படி ஆர்ஜிபியில் கொடுக்கணும், ரெட்டுக்கு மட்டும் எனக்கு மேக்ஸிமம் 255, மற்றதெல்லாம் 0. ஓகேவா, ஸோ ஆர்ஜிபி 255 00 கொடுத்தா எனக்கு ரெட் பேக்ரவுண்ட் வந்துருச்சு. இந்த ஆர்ஜிபி ஃபார்மேட்டில் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோர்த் வேல்யூவும் நம்மளால் கொடுக்க முடியும், RGBA அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபோர்த் வேல்யூ எதுக்குன்னா எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி தேவை, எவ்வளவு ஒப்பாசிட்டி தேவை அப்படின்னு சொல்கிறதுக்காக. அது வந்து 0லேருந்து 1க்குள்ளார நீங்கள் டெசிமல் வேல்யூ ஏதாவது கொடுத்துக்கலாம். இப்போ நான் 0.5 கொடுக்குறேன் பாருங்கள், டிரான்ஸ்பரன்சி டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு. இதே நான் 0.1 கொடுத்தேன்னா எனக்கு இன்னும் லைட் ஆகுது, இதே 0.8 கொடுத்தேன்னா இன்னும் ரொம்ப டார்க் ஆகுது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக எவ்வளோ ஒப்பாசிட்டி வேணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஒப்பாசிட்டினாலே லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி தான். ஓகேவா, 0.8னா 80% ஒப்பாசிட்டி வேணும்னு சொல்கிறோம், அதனால ரொம்ப கம்மி டிரான்ஸ்பரன்சி இருக்குது. இதே நான் 0.2னு சொல்கிறேன்னா 20% ஒப்பாசிட்டின்னு அர்த்தம். ஸோ டிரான்ஸ்பரன்சி ஜாஸ்தியாக இருக்குது. இதை வந்து நம்ம ஆல்ஃபா வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம், அதனால்தான் RGBA அப்படின்னு கொடுக்குறோம். பேக்ரவுண்ட் கலருக்கு தான் இப்படி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எந்த இடத்துல நம்ம கலர் கொடுக்கறதா இருந்தாலும் RGBயில் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா RGBAலையும் கொடுத்துக்கலாம். இந்த HSL அப்புறம் RGBA இதெல்லாம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால சில பழைய ப்ரௌசர்ஸ்லாம் ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலரை RGBAல மட்டும் கொடுக்காமல் நான் RGBலையும் கொடுத்து வச்சிடுறது நல்லது. ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் RGBல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் RGBAலையும் கொடுக்குறேன். ஓகேங்களா,
எப்பவுமே கடைசியாக எது கொடுத்துருக்கோமோ அதை தான் ப்ரௌசர் அப்ளை பண்ணணும்னு நமக்கு தெரியும் இல்லையா. என்னோட ப்ரௌசரில் இந்த ஆர்ஜிபியே ஒர்க் ஆகுது, அதனால் இதுவே அப்ளை ஆகிடுச்சு. ஒருவேளை பழைய ப்ரௌசராக இருந்துச்சுன்னா இதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறப்போ ஒர்க் ஆகலைன்னா அட்லீஸ்ட் இது ஒர்க் ஆகும், ஓகேவா. ஸோ அதனால் எப்போவுமே நம்ம இந்த ஆர்ஜிபிஏ ஹெச்எஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னொரு ஒரு ஃபார்மேட்லேயும் முதல்லையே கொடுத்து வச்சுருது நல்லது. வேணும்னா இங்கே நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டர் கலராகவும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிரான்ஸ்பரன்சிக்கு தகுந்த மாதிரியான கலரை நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஹெச்எஸ்எல்ல கூட ஹெச்எஸ்எல்ஏ ஃபார்மேட்டில் நம்மளால் கொடுக்க முடியும். நாலாவது இந்த ஒபாசிட்டியை கொடுத்துக்கலாம், எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்றத நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும். அகெயின் இதுவும் வந்து ஜீரோலேருந்து ஒன்குள்ளார இருக்கணும். எப்போவுமே இந்த பேக்ரவுண்ட் கலரும் அண்ட் இந்த லெட்டரோட கலரும் கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நம்ம கொடுத்தது ரெண்டும் கான்ட்ராஸ்டாகவே இல்லை, இதுவும் லைட் கலர் அதுவும் லைட் கலருன்றதுனால நம்மளால் பார்த்து சரியாக படிக்க முடியல. ஒன்றா பேக்ரவுண்ட் கலரை டார்க்காக கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கலரை லைட்டாக கொடுக்கணும், இல்லைனா அப்படியே ஆப்போசிட்டாக பேக்ரவுண்டில் லைட் கலராக இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட் கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கணும். அப்போ தான் பார்க்கும்போது ஈஸியாக படிக்க முடியும். ஹை கான்ட்ராஸ்ட்டாக நம்ம டெக்ஸ்ட் கலரை பிளாக்காக மாற்றிட்டோன்னா இப்போ படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. பேக்ரவுண்ட் கலர் எதுவுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா டீஃபால்ட்டாக டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் தான் பிக் ஆகும். மோஸ்ட்லி எல்லா ப்ரௌசர்ஸ்லேயும் உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் வரும், பட் யூசராலேயே பேக்ரவுண்ட் கலரை சேஞ்சும் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம பாடி அப்படின்ற அந்த என்டையர் டேகை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் அப்படின்னு கொடுத்துடலாம்.